ரீசெண்டாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வென் கம்ஸ் டு த ரிசல்ட்ஸ் சோ ஃபார் இட்ஸ் ட்ரெமெண்டஸ். ஸோ இந்த கேம்பெயின் எப்படி செட்டப் பண்ணும், ஆட் காப்பீஸ், கிரியேட்டிவ்ஸ், கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் அண்ட் எஸ்பெஷலி ஆடியன்ஸ் டார்கெட்டிங், ஸோ இதெல்லாமே இந்த வீடியோல இன்டெப்தா டிஸ்கஸ் பண்ண போறோம். அட் த சேம் டைம் சப்போஸ் நீங்க உங்க பிசினஸ் ஆர் நீங்க ஒர்க் பண்ற கம்பெனிக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க பட் ரிசல்ட்ஸ் டெலிவர் பண்ண முடியாம ஸ்ட்ரகல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தென் யூ கேன் புக் எ ஒன் ஆன் ஒன் கன்சல்டேஷன் கால் வித் மீ. I will clear your doubts and help you to achieve better results for your business. So link in the description, do check it out and let's get started. 500 rupees per day Facebook ads campaign run panna for a real estate business. So far we received 6 leads. One lead oda cost pathina around 211 rupees kitta varudhu. In the 6 leads there 2 leads are qualified lead, 3 leads pathina it's just an inquiry and 1 is a junk lead. So out of 6, 2 leads are qualified lead. So this is what the overview is. So campaign setup பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். Why? Because நம்மளோட per day budget 500 rupees தான். So நிறைய creatives and audience வந்து இந்த பட்ஜெட்ல டெஸ்ட் பண்றது ரொம்பவே difficult இருக்கும். So for that reason ரொம்பவே சிம்பிளான ad structureல தான் campaign setup பண்ணியிருக்கோம். Once இந்த campaigns மூலமா results drive பண்ணதுக்கு அப்புறம் we'll scale up this campaign to the next level. So இந்த campaignல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ad set தான் யூஸ் பண்ணியிருக்கோம். We are not using multiple ad sets பண்ணியிருக்கோம். Usually நம்ம 3-4 ad sets வந்து யூஸ் பண்ணுவோம். For testing purpose, so audience test பண்றதுக்கா இருக்கட்டும் இல்ல creative test பண்றதுக்கா இருக்கட்டும், we usually go with 3-4 ad sets because different audience test பண்றதா இருக்கட்டும் இல்ல different creative test பண்றதுக்கு maybe ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த கேசஸ்ல பட்ஜெட் ரொம்பவே மினிமலா இருக்கிறதுனால we are going with only one ad set. So ஒரு ad setல பாத்தீங்கன்னா 3 different ads வந்து create பண்ணியிருக்கோம். So ஒவ்வொரு ஆடுமே பாத்தீங்கன்னா different angles-ல இருக்கும் to target those kind of people. And when it comes to targeting, so ad set வந்து ஒரே ad set இருக்கிறதுனால, so இந்த ஒரே ad setலயே பாத்தீங்கன்னா வந்து மல்டிபிள் ஆடியன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். And when it comes to targeting, ஒரே ஒரு ad set யூஸ் பண்ணியிருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸை வந்து செக்மெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபார் தட் ரீசன் எல்லா ஆடியன்ஸுமே கன்சால்டேட் பண்ணி இனிஷியல் லெவல் டெஸ்டிங்கை வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ரியல் எஸ்டேட்னால ஒரு சில ஆடியன்ஸை வந்து எக்ஸ்க்ளூடுமே பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் ஒரு சில ஆடியன்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு இந்த ஆட் ஷோ ஆகணும்னு அவசியம் இல்லை. And you are not our targeted audience. So for that reason, we exclude few audience. So what's your audience? Pathina, Facebook page admins are to, and then real estate brokers. Because we are promoting real estate plots and apartments, for that reason, real estate brokers and agents எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கோம். After that, placements. So there are 2 types of placements, manual and automatic placements. So in the campaign பொறுத்த வரைக்கும் நாங்கள் manual placements தான் வந்து வச்சிருக்கோம். And manual placements மே பார்த்தீங்கன்னா Facebook and Instagram இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணியிருக்கோம். So audience network and then பார்த்தீங்கன்னா messenger, இது ரெண்டுமே வந்து exclude பண்ணியிருக்கோம். So இப்படி தான் ஒரு கம்ப்ளீட் கேம்பெயினை செட்டப் பண்ணியிருக்கோம். And this is the structure. So once நீங்கள் Facebook ads-ல lead generation campaign set up பண்ணுறீங்கன்னா irrespective of any industry like real estate, whatever it is, so எந்த industry நீங்கள் எடுத்தாலுமே, so make sure இந்த settings எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தராக நீங்கள் உங்களோட கேம்பெயினை செட்டப் பண்ணுறது ரொம்பவே வேல்யூபுளாக இருக்கும். So campaign name, so நீங்கள் என்ன campaign வந்து செட்டப் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக அதோட campaign name வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. After that, so auctions, so இது எல்லாமே எதுவுமே பண்ணணும் அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்க 3-4 ad sets இருக்கு, அண்ட் தென் 3-4 ad setsலயுமே வந்து மல்டிபிள் ஆடியன்ஸ் வந்து டெஸ்ட் பண்றீங்க பட் யூ ஹேவ் மினிமல் பட்ஜெட். ஸோ அந்த ஒரு கேசஸ்ல யூ பெட்டர் கோ வித் அட்வான்ஸ் கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன். இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்க ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் எல்லா ad setsக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ராதர் தென் ஒரு ad setக்கு ஒண்டி போகாம எல்லா ad setsக்குமே பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இல்ல உங்ககிட்ட என்எஃப் பட்ஜெட் இருக்கு அண்ட் ஒவ்வொரு ad setமே வந்து நீங்க டெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா பெட்டர் இதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. And when it comes to lead generation, one thing you website mulima leads generate panninga or else instant forms mulima leads generate panninga. And then performance goal vandu set panikonga. So maximize number of leads or maximize number of conversion leads. So na usually pathina maximize number of conversion leads da na select pannu because number generate pandra leads pathina at least qualified leads vachirukkom. For that reason I'm going with maximize number of conversion leads. And then ungaloda per day budget vandu set panikonga. So 500 na 500, if you have enough budget 1000 neenga poringa 1000 kuda neenga enna pannalam pathina 1000 set panikalam. So once neenga budget set panadukku apuram, so audience target pandra maari irukum. So audience set பண்ணும்போது நான் என்ன பண்றேன்னு பார்த்தா switch to original audience வந்து நான் switch பண்ணிக்கிறேன். So audience set பண்ணும்போது நீங்க எந்த location நீங்க target பண்றீங்க and then obviously age, gender இதெல்லாம் obviously நீங்க select பண்ணிப்பீங்க. But when it comes to detail targeting, so இந்த இடத்துல தான் நான் சொன்னேன் பார்த்தா interest and behavior based targeting யூஸ் பண்ணிருக்கோம் and we excluded few audience also. So இதே concept தான் நான் இங்க வந்து implement பண்ண போறேன். Let's take real estate interested எடுத்துக்கலாம். Real estateல யாருக்கெல்லாம் interest இருக்காங்களோ நம்ம அவங்களை எடுத்துக்கலாம். So real estate industry interested. So once உங்க ஆடியன்ஸ் எல்லாமே டார்கெட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் எக்ஸ்க்ளூஷன்ஸ்ல போயிட்டு ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ்
ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாப் டைட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் இருக்கும். ஸோ மேக் ஷூர் அவங்கள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபேஸ்புக் பேஜ் அட்மின்ஸ்ன்னு இருப்பாங்க, ஃபேஸ்புக் பேஜ் அட்மின்ஸ். ஸோ ஒரு சில ஆடியன்ஸ் எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்பவே வேல்யூபிளாக இருக்கும், உங்களோட பட்ஜெட் எக்ஸாஸ்ட் ஆகாமல் இருக்கும், அட் த சேம் டைம் பெட்டர் ரிசல்ட்ஸுமே உங்களால் டெலிவர் பண்ண முடியும். அண்ட் தென் பிளேஸ்மெண்ட். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரும்போது ஐ யூஸ்வலி கோ வித் மேனுவல் பிளேஸ்மெண்ட் பிகாஸ் வி ஹவ் பட்ஜெட் கன்சென்ட் ஃபார் தட் ரீசன் ஒன்லி ஐம் கோயிங் வித் மேனுவல் பிளேஸ்மெண்ட். If you have enough budget, you can also try with advantage plus placements also for testing purpose. So manual placements like Facebook and Instagram, in the two platforms are now major use one. So Facebook and Instagram, like you can also ad show up on so many things. So feeds are stories and reels, Instagram ads obviously now use one. They learn Instagram search results, okay, it's fine. So make sure you can also ads on the show up on so many placements on the check. Next. ஸோ ஆட்ஸ்ன்னு வரும்போது உங்களோட கிரியேட்டிவ்ஸ் ஆர்டர்ஸ் வீடியோஸ் ஸோ இருந்தாலுமே இந்த இடத்துல இருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் மேக் ஷூர் ஸோ ப்ரைமரி டெக்ஸ்ட்னு வரும்போது அட்லீஸ்ட் 2-3 ப்ரைமரி டெக்ஸ்ட் வேரியேஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மீன் கம்ஸ் டு ஹெட்லைன்ஸ் 5 ஹெட்லைன்ஸுமே கொடுங்க. ஸோ தட் எந்த ஹெட்லைன்ஸ் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அட் த சேம் டைம் எது பர்ஃபார்ம் ஆகலையோ அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி ஸோ தட் நம்ம வேற ஒரு டெக்ஸ்ட்டுமே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் கால் டு ஆக்ஷன். So that's it. So once நீங்க ஆட்ஸ் எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் obviously you need to create a contact form. Already நீங்க contact form யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா you can choose from here itself. இல்லை நீங்க புதுசாக தான் கிரியேட் பண்ணணும்னா இங்க இருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். So once நீங்க contact form கிரியேட் பண்ணும்போது மேக் ஷூர் ஹை இன்டென்ட் இந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க ராதர் தென் மோர் வால்யூம். அண்ட் தென் இமேஜஸ் இன்ட்ரோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கேட்கும். பேஸ்ட் ஆன் யுவர் சர்வீசஸ் பொறுத்து நீங்க இதெல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் So when it comes to questions, நீங்க ப்ரீஃபில் க்வெஸ்டின்ஸா கொடுக்காம பெட்டர் நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்டின்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரீஃபில்டு க்வெஸ்டின்ஸ் நீங்க ஷார்ட் ஆன்சர்ஸ் மாதிரி வந்து நீங்க ஃபார்ம் பில்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அவங்க அவங்களோட நேம் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே அவங்க வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும் ராதர் தென் ப்ரீஃபில்டா ஃபேஸ்புக்கே எடுத்துக்காது. இப்படி பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல உங்களுக்கு ஜங்க் லீட்ஸ் வர்றது வந்து ஸ்டாப் ஆகும். So like 100%-உமே ஸ்டாப் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் தட். அட்லீஸ்ட் 60-70% ஆஃப் த ஜங்க் லீட்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு இஃப் யூ ஆர் கோயிங் வித் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஆர் மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்டின்ஸ் லைக் தட். ஸோ ஒன்ஸ் உங்களோட சர்வீசஸ்க்கு எந்த மாதிரி க்வெஸ்டின்ஸ் எல்லாமே கேட்க போறீங்க அண்ட் எந்த டீடைல்ஸ் எல்லாமே தேவைன்னு சொல்லி ஸோ ஒரு கம்ப்ளீட் ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ உங்களோட ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா வித்தின் 1-2 hours உங்களோட கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் பப்ளிஷ் ஆனதும் யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் இம்ப்ரெஷன்ஸ் கிளிக்ஸ் கன்வர்ஷன்ஸ் லைக் தட். ஸோ பேஸ்ட் ஆன் த டேட்டா யூ கேன் ஆப்டிமைஸ் யுவர் கேம்பெயின் ப்ராஃபிட்டபிள். ஃபைன், இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணா கன்சிஸ்டண்டா ரிசல்ட்ஸ் ட்ரைவ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஹியர் இஸ் எ கேட்ச் ஃபார் யூ. இட்ஸ் ஜஸ்ட் ஏ டெஸ்டிங் கேம்பெயின், ஃபியூ டேஸ் ஆட்ஸ் ரன் பண்ணது மூலமா டிரைவ் பண்ண ரிசல்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டா லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணோம்னா நியூ ஆஃபர்ஸ் அண்ட் ஆட் காப்பீஸ் வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், நியூ ஆடியன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி கேம்பெயின் ஸ்கேல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தென் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் உங்களால டெலிவர் பண்ண முடியும். ஸ்டில் இன்னும் கன்ஃபியூஸ்டாகவே இருக்கீங்க, கேம்பெயின் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அட் த சேம் டைம் உங்களுக்கு கொடுத்துருக்க டார்கெட் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் புக் ஏ ஒன் ஆன் ஒன் கால் வித் மீ. ஐ வில் ஹெல்ப் யூ டு கெட் கிளியர் ஆஃப் யுவர் ஹர்டில்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சீ யூ இன் த நெக்ஸ்ட் ஒன். அன்டில் தென், மஸர் சைனிங் ஆஃப்.